தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்னைக்கு முக்கியமான ரெண்டு அப்டேட்டு, ஸ்கூல் சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறது. ஒன்று வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், இன்னொன்று தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்குரிய ஸ்டூடெண்ட். ஸோ இரண்டு பேருக்கும் என்ன முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இ வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து கிளாஸஸ் ஒழுங்காக போகல, எல்லாம் பெரும்பாலும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்தது. இதனால் வந்து அந்த பொதுவாகவே நமக்கு தெரியும், சிபிஎஸ்இ சிலபஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஜென்ரலாக போர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ மாணவர்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மாணவர்கள் அதை ஃபுல்லாக படித்து எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கம்பல்சரி இந்த வருஷம் வந்து பப்ளிக் எக்ஸாம் நிச்சயமாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, டென்த்துக்கும் ப்ளஸ் டூக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சிபிஎஸ்இல வந்து எல்லா போர்ஷனும் அப்படியே வந்து எக்ஸாமுக்கு கொண்டு வந்தால் மாணவர்கள் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த வருடம் அமலுக்கு வருதா நமக்கு தெரியாது. மேபி 2022 அந்த டைமில் எக்ஸாம் எழுதுறவங்க, இல்லை 2023 கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, சிலபஸ் அதாவது புக்கில் இருக்கிற அந்த பாடங்கள், பாடச்சுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது பாடச்சுமை அப்படின்னா புக்கை தூக்குறது சுமை, அதை நான் சொல்லலை. இங்கே சொல்கிறது அந்த சிலபஸ், ஒரு ஒரு புக்குக்குள்ள இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ், அதை வந்து குறைக்க போகிறாங்க, பாடங்களை குறைக்க போகிறாங்க. இது 6th ப்ளஸ் டூ வரைக்கும் எல்லா கிளாஸுக்குமே அதை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் அப்டேட். அதாவது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்குரிய அனைத்து வகுப்பினருக்குமே பாடங்களை குறைக்க போகிறாங்க. ஒரு ஒரு புத்தகத்தில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேருந்து பாடங்களை குறைக்க போகிறாங்க. இது ஃபஸ்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிவிஷன் டெஸ்ட்டுக்குரிய டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 10th ப்ளஸ் டூக்கும். 10th ஸ்டூடெண்ட்டுக்கு ஜனவரி 19th ஆரம்பிக்கும், ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஜனவரி 20th ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்குரிய அப்டேட். இது கம்பல்சரி ரிவிஷன் டெஸ்ட்டு வேணுமானா, நிச்சயமாக வேணும். ஏன்னா இது ஒரு பப்ளிக் எக்ஸாமாக நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் எக்ஸாம் எழுதணும். இந்த பப்ளிக் எக்ஸாமை நீங்கள் கன்சிடர் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு மேபி வந்து எக்ஸாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு ஆனுவல் எக்ஸாம் நடக்க முடியாமல் போனால் இந்த ரிவிஷன் டெஸ்ட் அடிப்படையில் தான் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஏற்கனவே நமக்கு அப்படி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், இது எல்லாமே நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒன்று ஒரு ஒரு பப்ளிக் எக்ஸாமை நீங்கள் கன்சிடர் பண்ணி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா போதும், உங்களால் எக்ஸாம் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நடக்காட்டாலும் பிரச்சனை இல்லைன்ற சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீங்க. அதனால் கண்டிப்பாக ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.